காய்ச்சல் மிலிட்டரியோ போலீஸோ இல்ல, அவன் பேரு டில்லி. ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படியே வந்து காட்டும், ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து வந்துட்டு ஒரு 4 ஸ்டெப் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியான ஒரு லிங்க் வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கீழே கெட் யுவர் லிங்க்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடிங் ஷேர் மோட் டவுன்லோடு வந்துடும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ டவுன்லோடு பண்ண ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிட்டிங்கன்னா 263 MB, அதை காப்பி பண்ணிவிட்டு வந்து ஒரு செப்பரேட்டடாக ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், அதனால் புதுசாக ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். பஸ்ஐடி v4.2 நியூ அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே அதை நான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபைலை வந்து நான் இதில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன், ஓகேங்களா? 272 MB, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த ஃபைலில் வந்து ஜிப் ஃபைலில் தான் இருக்கும், அதை வந்து இப்போ நம்ம எப்பயும் போல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும், பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ பாஸ்வேர்டு வந்து ரெக்யர்மெண்ட் கேட்கும். பாஸ்வேர்டு நான் வந்து வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன், இதில் வந்து கொடுக்க முடியல, ஏன்னா வந்து எரர் காட்டுது. ஸோ வந்து பாஸ்வேர்டு வீடியோவில் இருக்குது, நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ ஏபிகே ஃபைலுக்கு உண்டான ஜிப் ஃபைல் வந்து 5 GB வந்து ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா ஒரு 2 ஸ்டெப்பு தான், ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே ஏபிகே எடிட்டர்னு ஒரு ஃபோல்டரு, டெம்ப்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஏபிகே காட்டும், ஓகேங்களா? ஸோ பக்கத்துலேயே பாருங்கள், 4.2 அப்படின்னு இருக்கும், 365 MB உள்ள ஏபிகே. ஏன்னா வந்து 365 MB வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அது எந்தளவுக்கு கம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து கம்ப்ரெஸ் பண்ணியாச்சு. அதை டைரெக்டாக வந்துட்டு நம்ம ZHC ஒரு ஆப் மூலமாக கிளிக் பண்ணி இன்ஸ்டால் வந்து டைரெக்டாக வந்து கொடுத்துருங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ ZHC ஆப் இல்லாதவங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கிங்க, ஒரு 4-5 MB தான் வரும், ஓகேங்களா? ஸோ வந்து டவுன்லோட், அதாவது இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டன் ஓப்பன் காட்டும், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஓப்பன் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? டன் கொடுக்க வேணாம், ஓப்பன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து காட்டும். அடிஷ்னல் மேப் இருக்கு இல்லையா, சுமித்ராலேருந்து இந்த பக்கம் வந்து பேடாங் வரைக்கும் 506 MB உண்டான எல்லா மேப்புமே நம்ம அடிஷ்னலாக கேம் குள்ளே போய் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணுவோம், பட் இதில் வந்து அடிஷ்னலாக வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிக்கும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நெட்டு வந்து தேவை, மொபைல் டேட்டா வைஃபை டேட்டா கண்டிப்பாக தேவை, அப்போ தான் அடிஷ்னல் மேப்லாம் டவுன்லோட் ஆகும். முடிஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி சைனா லாங்குவேஜில் வந்து காட்டும், அதுக்கப்புறம் நம்மளுடைய கேமிங் லோகோ வந்து காட்டும். ஒயிட் கலர் வந்ததுக்கப்புறம் உடனே என்ன பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க, ஏன்னா ஏபிகே சரி ஓபிபி இல்லை, அதனால் வந்து ஒர்க் ஆகாது. என்ன பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்க, நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஆண்ட்ராய்டு ஓபிபி com.malio.com போயிடும், அதுக்குள்ளே மெயின் ஃபைலே இல்லை, அதாவது டிராஃபிக் கோடே இல்லை, அதனால் வந்து கேம் வந்து ஒயிட் கலரில் தான் காட்டும். நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா தமிழ்நாடு டிராஃபிக் மோடு இல்லை கேரளா டிராஃபிக் மோடு இந்தியன் டிராஃபிக் மோடு எது வச்சுருந்தாலும் இந்த இடத்துல கொண்டு வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு டீம் கேபிஆர் ரிலீஸ் பண்ண கேரளா டிராஃபிக் மோடு, ஓகேங்களா? main.2006491.com.malio.com இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை நான் காப்பி பண்ணிவிட்டு வந்து எப்பயும் போல் ஆண்ட்ராய்டு ஓபிபி com.malio.com இங்கே வந்து நான் ஃபேஸ்ட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பஸ்ஐடி 4.2 வெர்சன், அதனால் வந்துட்டு 2648 தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஏபிகேவும் சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு, ஓபிபி நடிச்சுலாம் வந்து ஆட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ வந்து எல்லாத்தையும் நீ க்ளோஸ் பண்ணிவிட்டு கேம் வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணுறேன். புதுசாக ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு மேலேயும் ஃபஸ்ட்டு வந்து காட்டும், அதுக்கப்புறமேட்டு பஸ் ஐடி காட்டும். எப்பயும் போல தான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஃபைலை வந்து எந்த இடத்துல சேவ் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்கும். நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக சூஸ் கொடுத்து யூஸ் திஸ் ஃபோல்டர்னு இருக்கும், அந்த இடத்துல கொடுத்துட்டு அலோவ் வந்து கொடுத்துடுங்க, ஓகேங்களா? கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு இப்போ வந்து அன்லிமிட்டடாக நமக்கு ஏபிகே பஸ் ஐடி v4.2 வந்து இப்போ வந்து ரெடியாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ லைவாக வந்து 2-3 சாம்பிள் டெஸ்ட்லாம் வந்து பார்த்துறேன். ரைட் சைடில் பாருங்கள் கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது, அது ஒரே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 10 ரூபா பிடுங்கிட்டேன், அடுத்து 15 ரூபா வாங்கிட்டேன், ஓகேங்களா? அடுத்து டிரைவர், டிரைவர் நமக்கு பிடிச்ச டிரைவரை நம்ம வந்து சூஸ் வந்து பண்ணிக்கலாம், அதுவும் வந்து அன்லிமிட்டடு தான். அதே மாதிரி இதில் வந்து லைட் செட்டிங்ஸ் வந்து அதே வந்து இருக்குது, ஓகேங்களா? அடிஷ்னலாக வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறையா வந்து லைட்டிங் செட்டிங்கு நிறைய சவுண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா ஒரு கோடு இருக்குது, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பாருங்கள் மேப்பை வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? அதே மாதிரி மல்டிப்ளேயரும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் ஏபிகே ஃபைலுக்கு மல்டிப்ளேயர் ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த ஏபிகே ஃபைல் வச்சுருந்தாலும் அதில் நம்ம யூஸ் பண்ணுற டிராஃபிக் மோடை பொறுத்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மல்டிப்ளேயர் வந்து ஒர்க் ஆகும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள் லைவாக வந்து காட்டுறேன்,
எல்லாமே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, சேம் அதே மாதிரி சாம்பிளாக வந்து பஸ்ஸில் என்னென்ன ஆடிங் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு ரிவர்ஸ் சவுண்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து லிவரி வந்து ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். ஏன்னா வந்து இது ஷைனிங் மோடு வந்து ஆட் ஆகிருக்கு இந்த ஏபிகேயில், அதனால் வந்துட்டு இதில் வந்துட்டு ஷைனிங்காக தெரியும். அந்த ETS2 கேமில் இருக்கிற மாதிரியே வந்துட்டு லிவரி, இந்த டயரு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் தெரியும். நீங்கள் வந்துட்டு குவாலிட்டி, அதாவது வீடியோவோட குவாலிட்டி வந்துட்டு ஹையில் தான் விற்கணும், உள்ளே வந்து கஸ்டமைஸ் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இதில் வச்சாலும் வந்துட்டு அந்த ஷைனிங் வந்து வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து லிவரி வந்து நான் ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டுற பாருங்கள். சேம் அதே மாதிரி இதோட அடிஷ்னலாக பேக் சைடு ரிவர்ஸு பேக் சைடு ஹாரனு, இல்லை இண்டிகேட்ரு, இல்லை அந்த பசங்கள்லாம் வந்துட்டு வாவாவுன்னு கத்துவாங்களே அந்த சவுண்டு எல்லாமே வந்துட்டு மாற்றிருக்கோம். அதுக்கு வந்து தனியாக ஒரு கோடு இருக்குது. ஓகேங்களா, அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி OBB-ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு மேப் போய் காட்டுற பாருங்கள். ஓகேங்களா, இது வந்து நான் ஏபிகே மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கேரளா டிராஃபிக் மோடு ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் கைஸ். அடிஷ்னலாக நான் எதுவும் பண்ணலை. ஓகேங்களா, இப்போ கேரளா டிராஃபிக் மோட் கோடுக்குள்ளே உங்களுக்கு எந்த ஃபைல் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பீட் கோடு, இல்லை ரெயின் கோடு, இல்லை எந்த கோடு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, சவுண்டு இருக்கு இல்லையா, அதோடய கோடு வந்து கொடுத்துருக்கோம். சவுண்டுனால் வந்து ஹார்னு, இண்டிகேட்ரு, அந்த வெளியே நாலு பசங்க கத்திட்டு இருப்பாங்க இல்லையா, அது தாத்தா வர போகிறாரு, அந்த சாங்ஸு, ரிவர்ஸ் சாங்ஸு, விசில் சாங்ஸு, இந்த மாதிரி அடிஷ்னலாக வந்து கொண்டு வந்துருக்கோம். இதில் லோடிங் மேப்பு எந்த ப்ராப்ளமும் வராது, லோடிங் மேப்பு சீக்கிரமாகவே வந்துடும். அந்தளவுக்கு தான் கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு ஏபிகே வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் டீம் டிஎன் கேரியர் 2.0 ரெண்டையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆனில் போட்டால் மட்டும்தான் இந்த மாதிரியான நிறைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டுருக்கோம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். புரியாதவங்க திரும்ப வந்து பாருங்கள். மூணே ஸ்டெப்பு தான், ஏபிகே வந்து டவுன்லோட் பண்ணுறோம், இன்ஸ்டால் பண்ணுறோம், அதில் வந்து நம்ம டிராஃபிக் கோடு வந்து ஆட் பண்ணுறோம் கைஸ், அவ்வளோதான். ரெண்டே ஸ்டெப்பு தான். மூணாவது ஸ்டெப் என்னென்னா, உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து ஏதோ ஒன்று சவுண்ட்ஸு, இல்லை வேறு ஏதோ ஒன்று ஸ்பீட் கோடு எதுன்னு வேணும்னா, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதனுடைய, அதாவது கேரளா டிராஃபிக் மோடு, டிஎன் டிராஃபிக் மோடு, எந்த டிராஃபிக் மோடுக்குள்ளேயும் OBB-க்குள்ளே நீங்கள் வந்து அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுவீங்க, ஃபாலோ பண்ணிக்கிங்க. நான் இன்ஸ்டாகிராம் இதுவரைக்கும் எல்லாத்துக்கும் வந்துட்டு ரெக்வஸ்ட் வந்து நான் ரிப்ளை வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா, ஸோ வந்து தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன மாதிரியான வீடியோ போடலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் இன்னும் பெருசாக வந்து வேறு எதுவும் கலக்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட் நடந்தது இல்லையா, அதுக்கு வின்னர் ரன்னருக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. கூடிய சீக்கிரமாக தான் வீடியோ வந்து வரப்போகுது, அவங்களுக்கு என்னென்ன வந்து சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃபோடு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அன்டில் தட், இட்ஸ் மீ பிரதீப் கேடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.